அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் தேர்வுகள் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்து, நம்ம இந்த வருஷத்துலேருந்து நிறைய நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வீடியோ பதிவாக கொடுக்க முடியல அப்படின்னாலும், நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ஏன் சார் நடுவில் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாட்களுக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வெப்சைட்டில் நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 2021 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து போட்டிருப்போம். இதில் 2021 ஜனவரி மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே 1 by 1 டேட் வைஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் செலக்டடாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து அந்த நியூஸ் வந்து செலக்டடாக எடுத்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து சில கேள்விகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா, இது மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க, இதுவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே நம்முடைய பேஜ் ஒரே பேஜில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் இப்போ ஃபாலோ பண்ணி இதெல்லாமே படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு டெஸ்ட்டும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நவம்பர் மாதத்துக்கு கண்டக்ட் பண்ணோம், டிசம்பருக்கு கண்டக்ட் பண்ணோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், எழுதுனவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே போல் டெஸ்ட்டு வந்து எங்கே எழுதணும்னா நம்முடைய ஆப் அதியமான் டீம் ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ தான் வந்து டெஸ்ட்டு நடக்கும். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்முடைய ஆப்லேயோ இல்லை அப்படின்னா வெப்சைட்டோ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சிஏ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது ஃப்ரீ தான், நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே வந்து எழுதிக்கலாம். இங்கேயும் பிடிஎஃப் வரும், இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணும்னா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா, இது கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா கரண்ட் அஃபேர் டெஸ்ட் 2020 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து டெஸ்ட் போட்டிருக்கும். இது யார் வேணாலும் இப்போ எழுதிலாம் ஓப்பனில் தான் இருக்குது. சரிங்களா, படித்து எழுதுங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். அதே போல் நவம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பருக்கும் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். எவ்வளோ கொஷின்ஸ்னால் ஒரு 100 questions வந்து ப்ராக்டிஸ்க்காக போட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ ஜனவரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான பிடிஎஃப் கொடுத்துட்டேன், அதுலேயும் கொஷின்ஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸும் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜனவரிக்கான பிடிஎஃப் பாருங்க, இதுக்குள்ளே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஜனவரி பிடிஎஃப். ஓகே, ஸோ இது இங்கேயும் ஆப்லேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயும் வந்து டெஸ்ட்டு எழுதுறதுக்கான ஆப்ஷனும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2020 இருக்குது. அதே போல் 21 ஜனவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து நான் அடுத்து இதில் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ பிடிஎஃப் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா அப்டேட்டும் அங்கே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை வெப்சைட்டில் இந்த லிங்க் பர்டிகுலர் லிங்க்கில் எல்லா பிடிஎஃபும் இருக்கும், அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்களுக்கு கொடுக்குறேன். படித்து முடிச்சுட்டு இதுலேயே இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பில் டெஸ்ட்டாகவும் வெப்சைட்லேயும் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், அதையும் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக போயிடும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். சரிங்களா, எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்க போகிறீங்க. ஸோ ஒரு வாரத்து டெஸ்ட் கொடுக்கும்போது அப்போ மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெகுலராக பண்ணுற விஷயம், இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி ஃபுல்லாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இருக்காது. டெய்லியும் உங்களுடைய ஸ்டடி பிளானோட ஒரு குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க, குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக இதையுமே படிச்சுட்டு வாங்க. ஓகே, படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது இது வந்து ஒரு பெரிய ஒர்க்காக எடுத்து படிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புக்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிண்ட் பண்ணி இப்போ வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் முன்னாடியே பண்ணிங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அந்த 5 books இல்லை 8 books வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவோம் அடுத்த வாரத்திலிருந்து. இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது, எப்பயும் போல் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். யூனிட் 9 புக் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஷாப் அப்படிங்கிற பேஜ் TNPSC புக் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேண்ட புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது 1-2 வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லா புக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டோம். நீங்கள் 8 books வந்தாலும் ஃப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, மறக்காமல் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.